மூலிகை காப்போம் அன்பர்களுக்கு வணக்கம். நான் கண்ணகி ராஜகோபால். நாம் இன்னைக்கு வந்து திருவடிசூலம் பக்கத்தில் ஒரு அற்புதமான ஒரு இடத்துல வந்து இருக்கோம். இங்கே வந்து மூலிகை தேடலுக்காக வந்தேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னாக்கா நாலு பக்கமும் நல்ல மலைகள், அடர்ந்த காடு, ஒரு அற்புதமான இடம். இங்கே வந்து பார்த்திங்கன்னாக்கா அந்த ஒரு முக்கியமான ஒரு மூலிகையை தேடி இங்கே வந்தனோம். அது என்ன மூலிகை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நரிகலா. பாருங்க, நரிகலா அப்படின்னு சொல்லக்கூடிய சிறுகலா, சிறுகலாங்கிற மூலிகை. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இதோட பூக்கள் வந்து எதுக்கு பயன்படுதுன்னா கண் பார்வை குறைபாட்டை நீக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மூலிகை. அது பூக்கள் வந்து மல்லிகை பூ மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு. அந்த பூக்கள் கிடச்சதுன்னா நான் உங்களுக்கு எடுத்து கொடுக்குறேன். பாருங்க, ஒரு அழகான பூ, நல்லா ஓரளவுக்கு வாசனையாக இருக்கும். பூ வந்து இங்கே பக்கத்தில் இல்லை, இந்த போகிற வழியில் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக அந்த இருக்கு. இது வந்து சிறுகலா. இந்த சிறுகலா வந்து எதுக்கு இந்த இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் இதோட பூ வந்து கண் நோய்க்கு ஒரு அற்புதமானதுங்க. இந்த இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் சிறுகலா பூ. பார்த்தீங்களா, மல்லிகை பூ மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த பூ வந்து வாசம் பெருசாக இல்லை, வாசம்லாம் இல்லை. இது வந்து உங்களுக்கு நான் இதை பற்றி சொல்கிறேன், கண் சம்மந்தப்பட்டது. அதாவது கண்ணில் வந்து புரை போடுறது, கண் வந்து உங்களுக்கு வந்து வங்கி போகிறது, கண்ணில் நீர் வடிஞ்சிக்கிட்டே இருக்கிறது, கண் சம்மந்தப்பட்ட எல்லா நோய்க்கும் இந்த சிறுகலா பூ இருக்கு இல்லையா, இதை வந்து என்ன பண்ணணும், நல்லெண்ணெயில் புடம் போட்டு, சூரிய ஒளியில் புடம் போட்டு இதை வந்து அந்த கண்ணில் நம்ம விட்டுக்கிட்டு வந்தோம்னாக்கா அந்த கண் சம்மந்தப்பட்ட நோய்கள் எல்லாமே குணமாகும். இது வந்து ஒரு அற்புதமான ஒரு மூலிகை. இதில் மூணு வகை, பெருங்களா, சிறுகளா, நரிகளா அப்படின்ட்டு ரெண்டு மூணு வகைகள் உண்டு. இதா பாருங்க, ஒரே முள்ளாக இருக்கும். இதோட பழம் வந்து பார்த்திங்கன்னா பசியை வந்து போக்கக்கூடிய சக்தி இந்த பழத்துக்கு உண்டு. அது வந்து ஒரு அற்புதமான மூலிகை. இந்த பூக்களை என்ன பண்ணணும், நிறைய சேகரித்து, இந்த பூக்கள் வந்து ஒவ்வொரு சீசனில் மட்டும்தான் கிடைக்கும். அந்த பூக்களை சேகரித்து சுத்தமான நல்லெண்ணெய், சுத்தமான புடம் போடாத நல்லெண்ணெயை வந்து எடுத்து அதில் என்ன பண்ணணும்னா, இந்த நல்லெண்ணெயில் இந்த ஒரு ஒரு 100 ml நல்லெண்ணெய் எடுத்துட்டு ஒரு கைப்பிடி அளவு பூக்கள் நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு அதை போட்டுட்டு சூரிய ஒளியில் வச்சுருக்கணும். சூரிய ஒளியில் காலையில் எடுத்து கொண்டு வச்சிட்டோம்னா சாயந்தரம் 5 மணிக்கெல்லாம் எடுத்துக்கொண்டு வந்து வீட்டில் வச்சிடணும். அந்த மாதிரி பண்ணிவிட்டு ஒரு 48 நாள் இல்லை 24 நாள் அந்த மாதிரி பண்ணிட்டு வந்தோம்னா நல்லா அந்த பூவோட சாறு பூரா இறங்கி எண்ணெய் வந்து கலர் மாறி இருக்கும். அந்த எண்ணெயை வந்துட்டு நான் வடிகட்டி ஒரு நல்ல சீசா, அதாவது கண்ணாடி பாட்டிலில் வச்சுக்கிட்டு தினமும் 2-2 சொட்டு விட்டுட்டு வந்தோம்னாக்கா இந்த கண் சம்மந்தப்பட்ட எப்பேற்பட்ட நோய், ஆப்ரேஷனே பண்ணக்கூடிய ஆப்ரேஷனே பண்ணணும் அப்படிங்கிற அந்த நிலமையில கூட அந்த நோயை வந்து இதை வந்து சரி பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை இந்த சிறுகலா பூ. உங்களுக்கு இதை பற்றின தகவல் வேணும்னா நீங்கள் நிறைய சித்த புத்தகங்கள் இருக்குது, அதில் கூட நீங்கள் போய் பார்க்கலாம். நிறைய மூலிகைகள், வித்தியாசமான மூலிகைகள்லாம் நிறைய இருக்குது. இந்த மாதிரி வந்து நம்ம காடுகளில் எல்லாம் மலைகள்லாம் சுற்றி பார்க்கும்போது நிறைய வித்தியாசமான விசேஷமான நிறைய மூலிகைகள் நமக்கு கிடைக்கும். அந்த விதத்தில் நம்மளோட மூலிகை காப்போம் வந்து இதை வந்து கரெக்டாக சரியாக பண்ணிக்கிட்டு இருக்குது. எல்லா இடங்களுக்கும் போய் அந்த மூலிகைகளை வந்து கவர் பண்ணி ஒவ்வொரு மூலிகைகளை பற்றியும் தனித்தனியாக அதை வந்து வீடியோ எடுத்து போட்டு அதெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறதான் என்னோடய முக்கியமான ஒரு ஆவல். அதுக்காக தான் நிறைய மெனக்கெட்டு இதை பண்ணிகிட்ருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கும்போது தான் நான் போடுற எல்லா வீடியோவுமே உங்களுக்கு வரும். அப்போ தான் நீங்கள் இந்த முழுமையாக எல்லாத்தையும் பார்க்க முடியும். அதனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து நம்மளால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.